ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பென்டனில் வரக்கூடிய ஸ்பைடர் மங்கி வெர்சஸ் மார்வல் வரக்கூடிய ஸ்பைடர் மேன் இவங்க ரெண்டு பேருக்கு ஃபைட் வச்சு யார் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ முதல்ல இவரோட மெயின் பவர்ஸை பற்றி பார்த்துருவோம். இவருக்கு என்ன ஆன்சர் எஜிலிட்டி, என்ன ஆன்சர் பேலன்ஸ், என்ன ஆன்சர் ரிஃப்ளெக்ஸ், என்ன ஆன்சர் இயரிங், என்ன ஆன்சர் ஸ்ட்ரென்த், என்ன ஆன்சர் டியூரபிலிட்டி இப்படின்னு எக்கச்சக்க பவர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்னாவே கண்டிப்பாக எல்லாருக்குமே வெப் தான் ஆகும். ஸோ இவரால் ஸ்ட்ராங்கான வெப் கூட யூஸ் பண்ண முடியும். நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பைடருக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்கும் அது எல்லாமே இவருக்கு அல்டிமேட் லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அப்டேட்டான ஒரு வெர்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பைடர் மங்கி கூட கம்பேர் பண்ணும்போது டபுள் மடங்கு அதோட பவர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ அப்படியே வாங்க நம்ம ஸ்பைடர் மேனோட பவர்ஸ் பற்றி பார்த்துருவோம். நம்ம ஸ்பைடர் மேனுக்குமே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரென்த், என்னென்ன டியூரபிலிட்டி, என்னென்ன ரிஃப்ளெக்ஸ் எக்கச்சக்க பவர்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேக்கு கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்பைடர் மேனுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பைடர் மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைடி சென்ஸ் இருக்குது. இந்த ஸ்பைடி சென்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்பைடர் மேனோட ஆப்போனன்ட் எந்த திசையிலிருந்து அடிச்சாலுமே இந்த ஸ்பைடி சென்ஸ் நம்ம ஸ்பைடர் மேனுக்கு கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபைட்டோட வின்னர் யாருன்னு அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்பைடர் மேன் தான். உங்களுக்கு என்ன வந்து அந்த மறக்காமல் கிளம்பாமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.